கும்பகோணம் அருகே திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் உருத்தரபாத திருநாள் உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுக்கா திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்புவனம் கம்பகரேஸ்வர சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோயில் பல்வேறு இன்னல்களை போக்கக்கூடிய சரப்பேஸ்வரர் வீச்சிற்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் இக்கோயில் விளங்கி வருகிறது இக்கோயிலின் உருத்தரபாத திருநாள் உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது முன்னதாக கோயிலில் உள்ள பெரிய குடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து விநாயக சுவாமி அம்பாள் வள்ளி தேவசேனா சமேத முருகபெருமான் சண்டிகேஸ்வரர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள ரிஷப கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாரதனி நடைபெற்றது மேலும் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாரதனி நடைபெற்றது இதில் தருமபுர ஆதினக்கட்டளை தம்பிரான் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது முக்கிய நிகழ்ச்சியான ஐந்தாம் நாளான வருகிற பத்தொன்பதாம் தேதி சகோபுர தரிசனமும் ஏழாம் நாளான இருபத்தி ஓராம் தேதி திருக்கல்யாணம் பிரம்மோற்சவம் எட்டாம் நாளான இருபத்தி தேதி ரதா ஹோர்ணமும் ஒன்பதாம் நாளான இருபத்தி மூன்றாம் தேதி திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வும் பத்தாம் நாளான இருபத்தி நாலாம் தேதி காவிரியில் தீர்த்தவாரி நிகழ்வும் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீ சரப்பேஸ்வரர் ஏகதின உற்சவமும் சரப்பமூர்த்தி சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்